கட் ஆஃப் அப்படின்னு வந்தீங்கன்னா இது வந்து நம்ம டெஸ்ட் மேட்ச்ல அப்படியே இருக்கு. நம்ம அந்த சாத்தான்குளம் இன்சிடென்ட் இனிமே வந்து சிசாட்டை லைட்டரா எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ரிலிம்ஸ் ஐ ஹோப் எல்லாரும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. அண்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பேப்பர் மாடரேட்லி டஃப்னு தான் சொல்ல முடியும், மாடரேட்லி ஈஸிங்கிறோட மாடரேட்லி இட் வாஸ் அ டஃப் பேப்பர். அண்ட் எவரி இயர் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அப்படி தான் இருக்குது, மெயின்ஸும் இப்படி தான் இருக்க போகுது, அதில் ஒன்றும் சேஞ்சே இல்லை, ரைட்? ஏன்னா எவரி இயர் அவங்க வந்து ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டே இருக்கான். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் சில சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் இதில் இருந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் அப்புறம் அவார்ட்ஸு அந்த மாதிரி ஒரு 5-6 குவஷின்ஸ் வந்திருந்தது ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். பட் ஜென்ரலாக அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் ஃபேக்சுவலான ஏரியா தான். பட் அதுக்கு ஒரு 5-6 குவஷின்ஸ் இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப பேசிக்ஸாக கொஞ்சம் யோசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த டைஆட்டம்ஸு அப்புறம் இந்த காபி போர்ட்ஸ் சினிடேரியன்ஸ்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிட்ரோ வேக்சின்ஸ் பற்றி வைரஸ் பற்றி சில கொஷின்ஸ், அதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு தான் அதெல்லாம். பட் ஆனால் எகெயின் அது எல்லாமே கொஞ்சம் பேசிக் உள்ளே போய் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளோ இருந்தால் தான், ஒரு ஃப்ளோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ப்யூர்லி ஃபேக்சுவல் அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக இந்த வருஷம் கேட்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது எஸ்பெஷலி பேசிக் சயின்ஸ் கொஸ்டின். அப்புறம் அந்த என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்பினாலியே ட்ரைக்ளோசான் இதெல்லாம் வந்து நான் கிளாஸில் ரிப்பீட்டடாக எம்ஃபசைஸ் பண்ண விஷயம். நான் ட்ரைக்ளோசான் இன்ஃபேக்ட் நிறைய டைம் கிளாஸில் சொல்லியிருக்கேன், எப்போவுமே நியூஸ் பேப்பர் ரீடிங் ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்ரஸ் பண்ணும்போதே. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்கேட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும், கோல்கேட்டில் வந்து ஹிண்டுவில் வந்து ட்ரைக்ளோசான் எயிட் கண்டெய்ன்ஸ் இட் இஸ் அ பாக்டீரியசைடல் ஃபங்கிசைடல்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த டாய்லெட்ரி அதுதான் அதுக்கு ஆன்சரு. ஸோ அந்த ட்ரைக்ளோசானியே அப்புறம் பிஸ்பினாலியெல்லாம் ரொம்ப என்ன சொல்ல அதிகமாக எதிர்பார்த்து அதிகமாக ரெஃபரன்ஸ் பண்ணி எம்ஃபசைஸ் பண்ண கொஸ்டின். இன்ஃபேக்ட் நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து வாட் இஸ் பாய்சன் பிளாஸ்டிக்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன், அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இந்த பிஸ்பினாலியை பற்றி டீட்டெயில் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம டெஸ்ட் பேட்சில். இன்ஃபேக்ட் பாலிட்டியில் ரெண்டு கொஸ்டின் அடுத்தடுத்து ஒரே மாதிரி அந்த ஜுடிஷியல் கஸ்டடி பரோல் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த கொஸ்டின் ஏன் ரெண்டு கொஸ்டின் அடுத்தடுத்து வந்ததுன்னா, கொஞ்சம் அப்படியே பேக்கில் ரிலேட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாத்தான்குளம் இன்சிடெண்ட் அந்த இன்சிடெண்ட்டோட லிங்க் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கொஷினுக்கான சோர்ஸ் ஆஃப் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்டு இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் சென்ட்ரிக்காக தான் இருந்தது, ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் ரைட். அப்புறம் அந்த ஏஸ்டூன்னு ஒரு கொஸ்டின், இந்த டேர்ம் ஏஸ்டூ இஸ் டாக்ட் அபவுட் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் அப்படியே இருக்குது, இதே கொஸ்டின் அப்படியே இருக்குது. சி இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் காபி போர்ட்ஸ் சைனோபாக்டீரியா டயாட்டம்ஸ் ஃபோராமினி ஃபெரா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த டயாட்டம்ஸ்னால் என்ன சைனோபாக்டீரியானா என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டயாட்டம்ஸுங்கிறது ஆல்கே, அப்போ ஆல்கேன்றது வந்து அந்த ப்ரைமரி ப்ரொடியூசர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அதாவது ஆல்கே வந்து they can manufacture their food அப்படிங்கிறது தான் இங்கே மெயின். அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னென்னா நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டுமே படிச்சுட்டு போனாலே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவேன். பட் இந்த வருஷம் அது ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் ஆகிருக்கு. அரௌண்ட் 40-45 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சை பேஸ் பண்ணியே அழகாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் கூட கொஞ்சம் இன்டைரக்டாகவே நம்ம டெஸ்ட் பேட்சை வச்சு அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, ரைட்? அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டாக தான் இருந்தது, ஈவன் பேசிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு கொஸ்டின்ஸாக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அது எப்போவுமே யூபிஎஸ்சிங்கிறது வருஷ வருஷம் ஒரு வெரைட்டி கொடுத்துட்டே இருப்பான்ல, வருஷ வருஷம் ஒரு சில சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்களாம், அந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு இது ஒரு கைண்ட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் பேப்பர், அன்லைக் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் இது ஒரு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தான், ரைட்? அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஓகே ஃபைன், எனிவே பட் கட் ஆஃப் அப்படின்னு வந்தீங்கன்னா மோரார்லெஸ் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் கேட்டகரிக்கு அரவுண்ட் ஒரு 92-95 இருக்கலாம், ஓபிசிக்கு அரவுண்ட் ஒரு 88-90 இல்லை 87 அந்த ரேஞ்சில் இருக்கலாம், எஸ்சி எஸ்டிக்கு அரவுண்ட் ஒரு 75-77-76 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். இதுதான் எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப். அண்ட் டெஃபினட்டாக கட் ஆஃப் வந்து
ரொம்ப அதிகமாக இருக்கலாம் வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஸ்டில் லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஆஸ் ஃபார் அஸ் கட் ஆஃப் இஸ் கன்சர்ன். அண்ட் எல்லா சீரியஸ் ஆஸ்பிரன்ஸுமே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமா, அதான் நான் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமா கிளியர் ஆகாதாங்கிற டவுட்டை விட்டுட்டு மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த டைலமாலேயே நீங்கள் வந்து டைம் போயிடும், மெயின்ஸ்க்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, ரைட்? அண்டு ஒருவேளை நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாமல் போயிட்டால் கூட இப்போ நீங்கள் படிக்கிற மெயின்ஸ்க்கான அந்த எஃபர்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக அடுத்த அட்டெம்ட்டுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த ப்ரிலிம்ஸில் நான் அப்சர்வ் பண்ண இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே ரிப்பீட்டடாக சொல்கிற விஷயந்தான், வெறும் ப்ரிலிம்ஸ்க்குன்னு படித்தா கிளியர் பண்ண முடியாது, ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் இன்டெகிரேட்டடாக படித்தா தான் கிளியர் பண்ண முடியுங்கிறது இந்த க்வெஸ்சன் பேப்பர் கிளியராகவே ப்ரூவ் பண்ணிருச்சு, சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இன்டெகிரேட்டடாக படிக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப டிமாண்டிங்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் பாலிட்டியில் நான் எப்போவுமே சொல்லுவேன், பேசிக் கான்செப்ட்ஸ் படிங்கன்னு சொல்லி நான் இன்ஃபேக்ட் அந்த கீ கான்செப்ட்ஸ் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு போக சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வருஷமும் நிறைய பாலிட்டி க்வெஸ்சன் ரொம்ப பேசிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கீ கான்செப்ட்ஸு, இன்ஃபேக்ட் அந்த வாட் டஸ் த டேர்ம் ஸ்டேட் மீன், அப்புறம் அந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயே இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடையே நீங்கள் பண்ணாலே இந்த க்வெஸ்சன்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எகெயின் நான் ரிப்பீட்டடாக சொல்கிற சில விஷயங்கள் தான் அதே தான் இந்த க்வெஸ்சன் பேப்பரில் இருக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு மேஜர் என்னென்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் ஆர் ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்பினாலியே கூட கொஞ்சம் பழைய க்வெஸ்சன் தான், ஒரு 2007-8 அந்த டைமில் கேட்ட ஒரு ப்ரிலிமினரி க்வெஸ்சன் தான். அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் போன வருஷம் கேட்ட அதே க்வெஸ்சன் இந்த வருஷம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிப்பீட் க்வெஸ்சன்ஸே ஒரு 7-8 க்வெஸ்சன்ஸ் கிட்டே இருந்தது, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ எகெயின் லைக் அந்த எப்பவும் போல சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் எக்கானமி க்வெஸ்சன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த எக்கானமி க்வெஸ்சன்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்சை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்டு சிசாட் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நல்லா இருந்தது. ரொட்டீனாக கேட்குற அந்த ஃபார்முலா டைப் க்வெஸ்சன்ஸு, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், ரேஷியோ, ட்ரெயின் ஸ்பீடு, லைக் UBV, அந்த மாதிரி ரொம்ப ரூட் கைண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வரலை, கொஞ்சம் அப்ளிகேட்டிவாக கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த க்வெஸ்சன்ஸோட ட்ரெண்டே கொஞ்சம் லைட்டாக கேட்டாக தெரில, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி க்வெஸ்சனோட ட்ரெண்டே நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் டஃப்பு தான் சிசாட் பேப்பர் 2 வந்து, கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் அதில் இன்னும் டவுட்டே கிடையாது, இனிமேல் வந்து சிசாட்டை லைட்டராக எடுத்துக்க முடியாது. போன வருஷமே அது கிளியராக தெரிஞ்சது, இந்த வருஷம் இன்னும் அது ரொம்ப கிளியராகவே தெரியுது. சிசாட்டுக்கு இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு எல்லாருமே. இன்னும் கொஞ்சம் பேசிக் நியூமரேசி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப டிமாண்டிங்காக இருந்தது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்சர்வேஷன். தட்ஸ் இட். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.